என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? தானே இப்ப வந்து எல்லாரும் ஒரு ராக்கெட் ஸ்டவ் செஞ்சு காட்ட போறேன். வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு எப்படி புகையில்லாத அடுப்பு செய்ய போறதா நம்ம சொன்ன போறோம். இப்ப இந்த சிந்து இந்த தரையில் எங்க வேணாலும் வச்சுக்கலாம், எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி சித்தமா இந்த இப்ப வந்து இந்த மாதிரி கண்ட அடிக்கிட்டே வர்ற பாருக்கு. இப்படி சித்தமா வச்சாச்சா, அடுத்த ஒரு ஒரு கண்டு இப்படி வச்சாச்சா வச்சாச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு அரை கல் எடு. இந்த இடத்துல வந்து இன்னும் வந்து ஒரு அந்த மெஸ் எடு. இது என்னது? இரும்பு வடை. இந்த இரும்பு வடையை பிரிக்கிறோம். வச்சுட்டோமா? இப்ப கீழே கேப் இருக்கா? இது வந்து சாம்பல் விழுவுறதுக்கு. அடுத்த ஒரு கல் எடு. இந்த இடத்துல வைக்க போறோம். இது ஒண்ணு. அடுத்தது ஒரு சுத்துக்கு நாலு கிலோ. இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம வைக்க போகிறோம் ஆட்டோ ஒன்று. இப்படி அடிக்கிட்டே இருக்க முடியாது. இது மாதிரி நல்லா இது எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். நல்ல அந்த செங்கல் தான் கரெக்டா இருக்கும். அந்த கூட வைக்கணும். அஞ்சு அடுக்கு வச்சிருக்கிறோமா? அந்த முன்னாடி ரெண்டு கல் கல்லு. இது இது சாம்பல் கொட்டுற இடம். இது நம்ம இந்த இது மாதிரி வரவு வைக்கிற இடம். ஏன்னா அதுக்காக தான் அந்த ஒரு கல்லை வச்சுக்கிறேன் நான். இப்படி இப்படி வரவு வச்சுக்கலாம். இங்கேயும் போடலாம். அது போடும் பொழுது நல்லா தெரியும். இப்போ அதை காட்ட எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பாருங்க. இப்ப வந்து இதுல இந்த அடுப்புல இந்த இடத்துல போடுறோம். இந்த உரி மட்டைய எவ்வளவு நேரம் எரிய போகுது பாருங்க. இதுல போட்டோம். இதுல வந்து இப்ப இது போட்டாச்சா? இது உள்ளே போட்டுக்கலாம். ஆரம்பத்தில் இது மாதிரி உள்ளே போட்டு ஆரம்பத்தில் இப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதிகம் வெளியில் வர்றதுனால ஈஸியாக இது வரும். இங்கே பாருங்க, இது மட்டை. இது மட்டையில் வச்சு இப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்படி வைக்கலாம். கொஞ்சம் இதே வச்சு சாம்பல் கீழே போயிடும். ஆரம்பத்தில் போட்டு இது பண்ணணும். இப்போ வந்து நம்ம இப்போ என்ன ஆகிட்டு அடுப்பு ரெடி ஆயிட்டு. இது மேல வந்து இப்ப ஒரு இது வைக்க போறோம். அடுப்பு ரெடி ஆயிட்டு. இப்ப அந்த அடுப்புல வந்து பாத்திரம் வைக்கிறதுக்காக வந்து இந்த ஸ்டவ்ல உள்ளது மாதிரி உள்ளதை வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எளிமையா இருக்கும். இது வச்சாச்சு. இப்ப இதுல வந்து அடுத்தது வந்து நம்ம சூடத்தை வச்சு குளுத்த போறோம். முத முத மண்ணெண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் சூடம் பண்ணிக்கலாம். அதை வச்சு குளிச்சுட்டு அப்புறம் நம்ம இது பண்ண போறோம். ஆரம்பத்துல மண்ணெண்ணெய் இப்ப வந்து ஸ்டவ் ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த கற்பூரத்தை வச்சு கொளுத்தி இது பண்ணும். மண்ணெண்ணையும் கொடுத்தாலும் இப்போ கற்பூரத்தை வச்சு கொளுத்தி மண்ணை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ கற்பூரத்தில் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டவ் ரெடி ஆகிடுச்சு. கீழேயும் ஒரு கற்பூரத்தை வச்சு கொளுத்தி விடுவோம்.
இப்போ எரியறத பாக்குறீங்க. இப்ப நல்லா எரிய காத்து வரதுனால நல்லா எரியுது பாருங்க. இதுல முதல்ல ஒரு ஆம்பளட்ட போட்டு காட்டுவோம். முட்டை எடுங்க. தம்பி இப்ப இந்த ராக்கெட் ஸ்டவ் நல்லா எரியுது பாருங்க. இதுல வந்து இப்போ ஆம்பலெட் போட போறோம். இந்த தோசைகள் வச்சாச்சு நல்லா காஞ்சி போச்சு. இப்போ பாருங்க ஒரு ஒரு ஆம்பலெட் போடுவோம். வைக்கணும் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்பலெட் போட போறோம். ஒரு ஆம்பலெட் ஆஃப் ஆயில் எப்படி கொதிக்குது பாருங்க. தோசை திருப்பி எடுத்து இப்போ வெங்காயம் போட்டால் ஆம்பலெட் ஆகும். இது வந்து ஆஃப் ஆயில் ஆகுது. இன்னும் திருப்பி போட்டால் ரீப் ஆயில். இப்போ நல்லா எரியுது பாருங்க. காற்று கீழேருந்து வர்றதுனால இந்த அடுப்பு நல்லா வருது. கீழேருந்து காற்றெல்லாம் வர்றதுனால அந்த அடுப்பு எரியுது. இந்த எந்த இடத்துல இருந்தாலும் கொண்டு போகலாம். முந்தியெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனாக்க வந்து இது ஒரு அடுப்பு எடுத்துகிட்டு போகணும். அது அடுப்பு கட்டுறதுல வேண்டியது இந்த செங்கல் இருந்தால் அந்த இடத்துல குழி வெட்டி அடுப்பு செஞ்ச காலம் போய் இப்போ இந்த ராக்கெட் ஸ்டவ் கொஞ்சம் விறகு வச்சாலே அது நல்லா எரியக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ இதில் வந்து தூக்கி வெந்நீரை வச்சுட்டோம்னாக்கா ஜம்னு ஒரு நாளைக்கு வந்து குளிர்காலத்தில் இருந்து வெந்நீரெல்லாம் கிடைக்கும். இந்த புகையே வராது. புகை இல்லாத அடுப்பு கீழே காற்று வர்றதுனால இந்த புகை நமக்கு வரலங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயில் ரெடி ஆகுது. ஹோட்டல்கள் எல்லாமே இது வந்து இது ஆஃப் ஆயில் வந்து நம்ம ரீப் ஆயில் பண்ண போகிறேன். போனோம் முட்டையில எவ்வளவு இருக்கு ஆஃப் ஆயில் ஆம்பலெட் முட்டை. இது திருப்பி போட்டால் ரீப் ஆயில். ரீப் ஆயில் இப்போ இன்னொரு முட்டை இருக்கா ஒரு ஆஃப் ஆயில். அடுத்த லேசத்தை எண்ணெய் ஊற்றுங்க. கலக்கி இது ஒரு கலக்கியா கலக்கி போடுவானே கலக்கி போடுறா கலக்கி போடு கலக்கி போடுவ கலக்கினா உடனே அதை இது பண்றதா அதில் உப்பு போடல இங்க இப்போ உப்பு போடலாம் உப்பு இந்த ஸ்டவ் எங்க வேணாலும் பிரிச்சு எடுத்துட்டு போல பிரிச்சு வச்சுக்கலாம். ஒண்ணும் டேமேஜ் இல்ல. வீட்டுல மொட்டை மாடி எங்க அடுப்பு சூப்பரா இருக்கு சார். கலக்கி ரெடி ஆயிடுச்சு. கலக்கி ரெடி ஆயிடுச்சு. டக் டக்குனு நம்ம வந்து வெந்நீர் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுக்கலாம். அது பாட்டு வச்சுட்டு போயிடலாம். அது பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். உள்ள விறகு எரியுற வரைக்கும் அது பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கலக்கி ஐய எல்லாமே கலக்கி தான் சார். கலக்கி கலக்கி அப்படியே போட்டு கலக்கி கலக்கி உள்ள வச்சிடறோம். இது இப்போ எல்லாருக்கும் கலக்கி தான் பாருங்க. ஒரு சிம்பிளான இந்த அடுப்பு தான் இப்போ ராக்கெட் ஸ்டவ்னு பேர். புகையில் அடுப்புன்னு சொல்லலாம். எல்லா வீட்டுக்கும் தேவையானது. வீட்டில் உள்ள இந்த தென்னை மட்டை எல்லாம் வந்து எதை வேணாலும் இதுக்குள்ள போடலாம். ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணுமோ அது மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கோடை காலத்தில் வெந்நீர் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது பயன்படும். இப்போ இந்த ராக்கெட் ஸ்டவ் வந்து நல்லா எரிஞ்சுக்கிட்டு பாருங்க. கொஞ்சம் தூரம் வச்சாலே போதும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெந்நீர் வீட்டில் உள்ள சமையல் பூரா இதே போதும். அப்போ வந்து மரத்தூள் எல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கீழேருந்து இந்த காற்று கீழேருந்து போகிறதுனால கம்பி வளையல் இருக்குது. கம்பி வளையிலேருந்து காற்று மேலே வர்றதுனால அந்த எரியிற பொருளை நல்லா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை வந்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் உள்ள உரிமட்டை மற்ற மட்டைகள் வந்து அதை உள்ளே வச்சாலே போதும். இன்னும் கொட்டக்கச்சால வீட்டில் இருக்கும். அதை போட்டாலும் இருக்கும். இது போல் உங்கள் வீட்டில் மாடியில் இல்லை காம்பவுண்ட் சவுத்து ஓரத்தில் இல்லை வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இது உடனே பிரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வேண்டியது 25 கல் தான். அந்த கல்லு வச்சுக்கிட்டே நம்ம இது பண்ணால் 25 ரூபான்னால கூட 125 ரூபா தான் இதுக்கு செலவு. செலவு இல்லை அடுப்புன்னு சொல்லலாம். ராக்கெட் ஸ்டவ்னு சொல்லலாம். இது சொல்ல இந்த மாதிரி ஸ்டவ் நீங்களும் எடுத்துக்கிட்டு பயன்படுத்தி புகையில் அடுப்பு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா இருக்கா? அருமையாக இருக்குது. அருமையாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் இது போல வீடியோலாம் நிறைய வரும் பார்க்கலாம். வாழ்க. இப்போ இந்த ராக்கெட் ஸ்டவ் செஞ்சு காட்டினேன். 25 கல் தான் தேவை. எப்படி இருந்துச்சு? பிரமாதமாக இருந்தது. 25 கல்லை வச்சு அருமையாக ஒரு ராக்கெட் ஸ்டவ் செஞ்சுருக்கீங்க. இதை வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய டவுனில் வாழக்கூடிய மக்கள்லாம் இதை பயன்படுத்தாமல்
பெருசா போட்டு சத்தையை போட்டு கொளுத்தி ஏகப்பட்ட புகையை இது பண்ணி நம்ம வளிமண்டலத்துல வேற பொல்யூஷன் ஏற்படுத்துறாங்க. இது அருமையான வயல்ல போட்டு கொடுத்துறாங்க அந்த உரிமட்டை. ஆமா, கிராமத்துல எவ்வளவு உரிமட்டை இதெல்லாம் கிடைக்குது. ஆமா, அதான் உரிமட்டையை வச்சு ஒரு அஞ்சு இது போட்டாலே போதும், இது வந்து ஒரு எல்லா சமையலுக்கும் பயன்படுது. ஆமா, ஆனா அதை வீட்டுல கொண்டு போய் கொளுத்துறாங்க. இது ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த எரிபொருள் ரொம்ப சிக்கனமாகுது. எரிபொருள் சிக்கனம், பொல்யூஷன் இல்ல, ஏர் பொல்யூஷன் இல்ல. அருமையான மெத்தடா இருக்கு அது. வெந்நீர்ல எல்லா சமயமும் இதுல செய்யறது அளவுக்கு ஒண்ணு அடிக்க வச்சு உங்க வீட்டுல செஞ்சு காட்டி நல்ல சிறப்பா இருக்கும். நான் இந்த மாதிரி மக்களே இந்த அடுப்பை பாருங்க, 25 செங்கலை வச்சு அருமையா செஞ்சிருக்காரு. எரிபொருள் ரொம்ப முக்கியமா, ரொம்ப குறைவா இருக்குது எரிபொருள். அதுக்குள்ள ஒரு வலை இருக்கத்தான், அதுக்குள்ள காத்து போய் எரிபொருள் வேகமா தீ பெற பரவுது. சாம்பல் கீழே போகுது, சாம்பல் கீழே போகுது. புகை இல்ல, நினைத்த இடத்துல அடுப்பை மாத்திக்கக்கூடிய வசதி இருக்கு. இதை எல்லாரும் பின்பற்றுங்க மக்களே. நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருள் ஸ்டுடியோ.